தண்டாயுத பண்ணசாமி கோயிலில் வந்து முருகபெருமானை வேண்டிக்கிட்டு கிளம்புறோம். பக்தாதிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இங்க 18 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் பழனியில் நம்முடைய முருகபெருமானுக்கு நடக்கவில்லை என்பது நிறைய பக்தாதிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாலாலயம் நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு தெரியும், பாலாலயம் நடந்த உடனே ஒரு 6 மாதத்திற்குள் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது மரபு. கொரோனா காலகட்டம் அதெல்லாம் இருந்தாலும் கூட மாநில அரசு பெரும் முயற்சி எடுத்து வேகமாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், தமிழகத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய மாநிலம் இது, மையப்புள்ளி இருக்கக்கூடிய கோவில், எல்லா தமிழ் மக்களும் இங்கே தான் வர்றாங்க, பெருமளவில் வர்றாங்க. பங்குனி உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமியை நம்பி கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து எல்லோரும் நம்புகிறாங்க. ஆனால் கும்பாபிஷேகத்தை வேகமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை, பக்தாதிகளுடைய கோரிக்கை. மாநில அரசு நிச்சயமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். சார், முன்னாள் அமைச்சர்கள் மீது அதிமுக அமைச்சர் கூட தொடர்ச்சியாக வந்து லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்துவது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏற்கனவே சொன்ன அதே பதில் தான் இன்றைக்கி சொல்கிறேங்கன்னா, புதிதாக எதுவும் இல்லை. இந்த புலி வருது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த புலி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வருது வருதுன்னு சொன்னாங்க. இந்த புலி இப்போ தான் ஒரு வீட்டுக்காக போய் எட்டி பார்த்துருக்கோம். எங்களுடைய ஒரே நிலைப்பாடு, கம்ப்ளைனண்ட் எல்லாமே வந்து டிவிஎஸ் இருந்து போட்டு ரைடு பண்ணியிருக்காங்க. அவங்க சார்ஜ் ஷீட் எப்போ போடும்பொழுது நீங்கள் கேளுங்க, நம்ம கருத்து சொல்கிறோம். போதிக்கு இதெல்லாமே அரசியல் கால்புணர்ச்சிக்காக நடத்தப்படுகின்ற ரைடாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. அதைத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவரும் இதான் சொல்லிட்டு இருந்தார். 6 மாதமாக எலெக்ஷன் பிரச்சாரம் செய்யும்போது அதனால் சார்ஜ் ஷீட் போடட்டும், எவிடன்ஸ் காட்டட்டும். சார், இப்போ நேற்று வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து வேலு இப்ராஹிம் வந்து பிரதமருடைய நலத்திட்ட உதவியில் எடுத்து கூறினார். அப்போ வந்து போலீஸார் அனுமதி மறுத்துட்டு கதை செய்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? பார்த்துக்கல, நான் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்காரு. அதை எல்லாம் ஒரு ஒரு காவல்துறை தடுக்கும் பொழுது அதை சரி செய்வதற்கு கட்சிக்குள்ளேயே வழிமுறைகள் இருக்குது. அந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அதை பார்த்துக்கலாம், பெரிய இஷ்யூ கிடையாது.